எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படி சொன்னால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு சென்னை வந்திருக்கிறதுனால பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க. அது மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோட்டல் கிடையாதுங்க. இது வந்துட்டு நம்ம ஆன்லைனில் மட்டும்தாங்க நம்ம புக்கிங் பண்ண முடியும். ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுதுங்க வீட்டுக்கு. இது வந்துட்டு ஒரு சூப்பரான காம்போவாக தெரியுதுங்க எனக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு தயிர் வெங்காயம் வச்சுருக்காங்க, அடுத்து வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டு வச்சுருக்காங்க, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணி வச்சுருக்காங்க, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரெட் அல்வா வச்சுருக்காங்க, அடுத்து பீடா வச்சுருக்காங்க. பிரியாணி ரைஸுமே கரெக்டான பக்குவத்தில் நல்ல ஒரு மசாலா சேர்ந்து வெந்து வந்திருக்குங்க பொலப்புலன்னு சொல்லிட்டு. பாசுமதி ரைஸில் தாங்க பண்ணியிருக்காங்க. பிரெட் அல்வா இருக்குது. இது வந்துட்டு ஒரு நல்ல காம்போவாக தெரியுதுங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அப்படி சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு சாப்பிட முடிச்ச பிள்ளைங்க ஒரு பீடா போடணும் போல் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்போவாக தராங்க. மட்டன் பீஸ் வந்துட்டு நிறைய பீஸ் இருக்குதுங்க. மட்டன் பீஸ் வந்து தாராளமாகவே வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஒருத்தங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியாது, இது கட்டாயமாக வந்துட்டு இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ்களில் தாங்க வருது இது. இந்த மட்டன் பீஸ் வந்திங்கன்னா நல்லா பொல பொல நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து உதுத்து விட்டோன்னா அந்த மட்டன் பீஸ் உதிருதுங்க நல்லா ஒரு. அது வந்து நான் வீடியோவில் காட்டலை, ஆனால் வந்துட்டு நல்லா ஒரு சூப்பராக உதிருதுங்க, நல்லா வெந்து வந்திருக்கு மாவு மாதிரி. இப்போ நம்ம இந்த பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் பீஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த ரைஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி ரொம்பவே நல்லா இருக்குங்க. மட்டன் பீஸ் இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட்டு இருக்கு இல்லையா, அது சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் கூட்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம அந்த பிரெட் அல்வாவும் சாப்பிட்டு பார்க்க போகிறோங்க. இந்த பிரியாணியோட இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரெட் அல்வா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நானே எதிர்பார்க்கல இருக்கல இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சூப்பரான ஒரு காம்போவாக தெரியுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.